வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா ஹாபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிக் பாஸோட ப்ரோமோ பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற சினிமா தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான பிக் பாஸ் ப்ரோமோல செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பந்த மையப்படுத்தி தாங்க இருக்கு. அனிதா சம்பத் நேத்து பிக்பாஸ் வீட்டில் டிக் டிக் யாரது திருடன் அந்த ஒரு கேமு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக ஓடவிட்டாங்க. இந்த நிலையில் பிக்பாஸ் எபிசோடில் ப்ரோமோ ஒன்று வெளியாயிருக்கு. அந்த ப்ரோமோவில் வரக்கூடிய சீன் வந்து நேத்தையோட எபிசோடோட தொடர்ச்சி தான். தொடர்ந்து போட்டியாளர்கள் வந்து ஹார்ட்டையும் புரோக்கன் ஹார்ட்டையும் கூட இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுத்து வந்துட்டுருக்குறாங்க. அதில் அறந்தாங்கி நிஷாக்கு காதல் சின்னமான ஹார்ட்டை கொடுக்குறாங்க அனிதா சம்பத். கொடுத்தது மட்டும் இல்லாமல் கதறி கதறி அழுகிறாங்க. அதுக்கான காரணம் தொடர்ந்து நிஷாவுக்கு ஹார்ட் கொடுத்ததுக்கான காரணத்தையும் அனிதா எமோஷ்னலாகி கதறி அழுகிறாங்க. அவங்க அம்மா வந்து நிஷாக்கா மாதிரி ரொம்ப கருப்பாக இருப்பாங்களாம். அதை அனிதா வந்து எங்கள் அம்மா நிஷாக்கா மாதிரி தான் இருக்காங்க, எங்கள் அம்மா ரொம்ப டார்க்காக இருப்பாங்க, அவங்க நான் ஜுவல்ஸ் போட மாட்டேன், அப்படி போட்டால் என் கலர் இன்னும் டார்க்காக தெரியும்னு சொல்லுவாங்க. ஸ்கூல், காலேஜ், பேரண்ட்ஸ் மீட்டிங், ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் நிஷாக்கா அந்த டார்க் அப்படிங்கிறத தாழ்வாக நினைக்காமல் அதை காமெடியாக மாற்றி எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஸ்டாராக ஷைன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா இதை நிஷாக்கா கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாகவும் சொன்னாங்க. அனிதாவோட இந்த உருக்கமான பேச்சை கேட்ட அறந்தாங்கி நிஷா அவரை இறுக்கி கட்டியும் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி அனிதா சம்பத் அவங்களோட ஹார்ட்டை அறந்தாங்கி நிஷா அவங்களுக்கு கொடுத்து ரொம்பவே எமோஷ்னலும் ஆகியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட் பார்த்தா தான் இந்தையோட ஃபுல் சீன்ஸ் தெரியுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.